நேர்களே, நிகழ்ச்சி கூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைவதோடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்றதான தலைப்பு பரிசு என்பதை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். விசேஷமாக இன்றைய காலகட்டத்திலே, இந்த நத்தால் காலத்திலே உலகம் எங்கும் மிகவும் மகிழ்ச்சிகரமாக ஆனந்தத்தோடு அநேக பரிசுகளை பகிர்ந்து கொள்ள மிக ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக சிறு பிள்ளைகள் தன்னுடைய பெற்றார் உறவினர்கள் எனக்கு என்ன பரிசு கொண்டு வந்து தரப்போகிறார்கள் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான காலத்திலே 2000 வருடங்களுக்கு முன் ஒரு நபருக்கு கிடைத்ததான ஒரு முக்கிய பரிசை குறித்து நான் இன்றைய தினத்திலே உங்களிடத்திலே முன்வைக்க விரும்புகிறேன். வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:11 வசனத்திலே இப்படி கூறப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வரத்தையும் வெள்ளை பீலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று வேதாகமத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்திலே நாங்கள் பார்க்கிறோம், வெள்ளை பேலத்தை வைத்தார்கள் என்று கூறப்பட்டதான அந்த பரிசை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். விசேஷமாக வெள்ளை பேலம் நாங்கள் காணுகின்றோம். தேவனுடைய சமூகத்திலே அதி பரிசுத்த ஸ்தலத்திலே வெள்ளை பேலத்தினாலே தான் உருவாக்கப்பட்ட பரிசுத்த அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவதற்காக இந்த வெள்ளை பேலம் முக்கியத்துவம் வகிக்கிறது. அதே போலவே இஸ்ரவேல் சாம்பிரதாய முறையின்படி ஒரு அடையாளமாக ஒரு மனிதனுடைய மரணத்தின் போதும் அவரை அடக்கம் பண்ணுகிற போதும் இந்த வெள்ளை பேலத்தை உபயோகப்படுத்துகிறதாக வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பேசப்பட்டிருக்கின்றது. இதை போலவே இந்த இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஏன் இதை கொண்டு வந்து வைத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிற போது, விசேஷமாக இயேசுவானவருடைய மரணத்தையும் அவரை அடக்கம் பண்ண போகிறார்கள் என்பதை தீர்க்கதரிசிகள் மூலமாக இது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இயேசுவானவர் மறிக்க வேண்டும், ஏன் அவர் அடக்கம் பண்ண வேண்டும், ஏன் அவர் எங்களுக்காக மறித்தார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஊடாக எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமன்றி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு தான் மரணத்துக்கு பிற்பாடு எங்களுக்கு என்ன நடக்கும் என்பது. அதையும் தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு நித்திய வாழ்வை அவர் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இனி நாங்கள் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தாயுமானால், நாங்கள் தேவனிடத்திலே இயேசுவானவரை முழு இருதயத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே ஆனால் எங்களுக்கு பாவ மன்னிப்போம், சதா கால அந்த நித்திய வாழ்வும் எங்களுக்கு இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். இதற்காக நாங்கள் எங்களுடைய இருதயங்களை தேவனுக்கு நாங்கள் அர்ப்பணிப்போம். அது மாத்திரமன்றி இந்த நத்தால் காலத்திலே இந்த இலவசமாக நாங்கள் பெறுகின்றதான இந்த பரிசுகளை மற்றவர்களுக்கும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான அந்த இரட்சிப்பை, அந்த பாவ மன்னிப்பை, அந்த சதா கால ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய. இந்த உலகத்திலே இருக்கிற அநேக நபர்களுக்கு உம்முடைய மரணத்துக்கூடாக கிடைக்கிறதான இலவசமான அந்த பரிசை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்கள் அவ்வளோவரை ஆசீர்வதிக்கும்படியாக மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாளத்தோடு கூட இனிய நத்தார் வாழ்த்துக்களையும்